பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு எதிராக நூற்றி இருபது வாக்குகள் வரை நிச்சயமாக கிடைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் மகிந்தவின் கட்சியில் இதற்கான ஆதரவு கிடைக்கும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகோதாவில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நளின் மண்டார தொடர்ந்து குறிப்பிடுகையில் நம்பிக்கைல பிரேரணையை கடிப்பதற்கு தாமரை மொட்டிலிருந்து மகிந்த ஆதரவு பொதுச்சின அல்லது ரெண்டு அல்லது மூன்று வாக்குகள் கிடைப்பதற்கான இருக்கின்றன எப்படியும் இந்த பிரேரணைக்கு எதிராக நாம் நூற்றி இருபது வாக்குகள் வரை எடுத்து விட்டோம் இந்த பிரேரணையை ஏன் கொண்டு வந்தீர்கள் என மகிந்த தரப்பின் சிலர் அவர்களுக்குள்ளேயே அது திருப்தியை வெளியிட்டுள்ளனர் தோற்றாலும் தமக்கு வெற்றியே என பொது எதிரணியின் உறுப்பினர்களான உதய கம்பன் பிள்ள கூறுகிறார் தங்களின் தோல்வியை இப்போதை அறிந்து கொண்டுதான் அவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிடுகின்றனர் பிரேரணை தோற்றவுடன் இவ்வாறான கருத்துக்களையே வெளியிட போகிறார்கள் என்றார்